ஹாய் எவ்ரி ஒன், இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு க்வெஸ்சனில் இருக்கும். 225 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம சாப்டர் 5 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இஃப் பிஇ, அதாவது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா, ஸோ இஃப் பிஇ ரெப்ரசன்ஸ் த ஈக்குவட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் பிஏ ரெப்ரசன்ஸ் ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு அ பார் மேக்னெட். ஸோ பார் மேக்னெட்ல நமக்கு வந்து ரெண்டு கான்செப்ஷுவல் விஷயம் இருக்கு. நம்ம வந்து இந்த சாப்டர் 1 எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எனக்கு வந்து டைபோல் இருக்குது, ஸோ அதில் வந்து நம்ம ஆக்சியல் அப்படின்ற ஒரு பாயிண்டில் எடுத்திருப்போம், அதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருப்போம். அண்ட் ஈக்குவட்டோரியல் பொசிஷன் ஒன்று எடுத்துட்டு அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சிருப்போம். இட் இஸ் ஆல்சோ சிமிலர். ஸோ இங்கேயும் அதே தான் நம்ம பேச போகிறோம். ஒன்று வந்து ஆக்சியல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு, அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, இவ்வளவு தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ டியூ டு அ பார் மேக்னெட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் பிட்வீன் பிஇ அண்ட் பிஏ இஸ் கரெக்ட். ஆக்சுவலாக இது மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ், ஸோ அதனால நம்ம வந்து டைரக்டாக சொல்யூஷன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், அதாவது பிஇ ரைட், அதாவது எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஈக்குவட்டோரியல் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சியல், ஸோ ஈக்குவட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஈக்குவட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ரெப்ரசன்ஸ் பண்ணது, மைனஸ், கரெக்டாக மைனஸ் கே ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பை ஆர் கியூ. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கே டூ கே பி பை ஆர் கியூப். ஸோ இது வந்து நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் எதுக்குமே கிட்டத்தட்ட சிமிலர் கான்செப்ட். பட் என்ன அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ரைட், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கேவை வந்து 1/4 பை எப்சிலான் நாட் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த கேவை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா μ0/4π, அவ்வளவுதான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே சேம். இங்க வந்து நம்ம பி அப்படின்னு டினோட் பண்ணிருக்கோம்ல, இது வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பி அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுவோம், மேக்னெட்டிக் ஃபீல்டுல நம்ம எம் டினோட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்ப இதை நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுல ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா, திஸ் பிகம்ஸ் மைனஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கே μ0/4π இல்லையா, சோ பி கரெக்டா, சோ பி இஸ் நத்திங் பட் எம் by r cube முடிச்சது. இது வந்து ஈக்குவட்டோரியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ நமக்கு வந்து ஆக்சியல் எப்படி இருக்கும், 2 டைம்ஸ் இல்லையா, 2 டைம்ஸ் k, என்ன சொல்லலாம், μ0/4π, இந்த p ஐ நம்ம வந்து m ன்னு சொல்லலாம், divided by r cube, அவ்வளவுதான் கரெக்டா. சோ இதுதான், இப்போ இதை நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, எனக்கு μ0m 4π r³, μ0m 4π r³. அப்ப இத நம்ம எப்படி சொல்லலாம், இத வந்து நம்ம பிஇ சொல்லலாமா, அப்போ பிஏ விச் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் பிஇ, அவ்வளவுதான். அப்ப ரொம்ப சிம்பிளான ரிலேஷன், இது நமக்கு புரிஞ்சது அப்படின்னா நமக்கு கான்செப்சுவல் வந்து அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொறுமையா பாருங்க, கான்செப்சுவல் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. Help others with a smile.